இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டுல நிறைய பேத்துக்கு வந்து இங்க தேடி வராங்க, நிறைய பேர் நம்ம தேடி வராங்க. என்னன்னா முட்டி பிரச்சனை, சரிங்களா? முட்டி பிரச்சனைக்கு வந்து டாக்டர்கிட்ட போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜவ் வந்து தேஞ்சிருச்சு. ஸோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பாருங்க, அந்த முட்டியில வந்து அவங்க வந்து ஜவ் போடுவாங்க, சரிங்களா? ஸோ ஊசி போடுறேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஊசி போட்டு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 to 6 months நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஜவ் போச்சு முடியாது, உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி ஆகணும்னு சொல்லி முட்டி வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ முட்டி ஆப்ரேட் பண்ணி ஒரு 6 months பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு அதே பிரச்சனை தான் வரும். ஸோ இன்னைக்கு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இதே முட்டி பிரச்சனை தான். ஸோ இந்த முட்டி பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து 20 to 25 நாளைக்குள்ளே அந்த முட்டி பிரச்சனை நம்ம சுத்தமாக அந்த முட்டி பிரச்சனை இல்லாமல் நம்ம அவங்கள்ட்ட வந்து ஆக்கிடலாம், சரிங்களா? இன்னைக்கு பாருங்கள் என்னென்னா ஆயுர்வேத முறைப்படி நம்மளுடைய முட்டிக்காக ஒரு எண்ணெய் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம், அதை அவங்க அப்ளை பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுத்தமாக அந்த முட்டி பிரச்சனை போயிடும். முதல்ல நம்ம வந்து முட்டி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு, பாருங்க. ஓகே, முட்டி அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு அவங்களுக்கு. ஓகே, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்களுக்கு பேண்டேஜ் போட்டு அவங்களுக்கு வந்து இது பண்ண போறோம். இப்போ அந்த முட்டி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம், சரிங்களா? அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சு தான் அந்த முட்டி தான். ஸோ இந்த முட்டி அவங்களுக்கு இல்லை, ரொம்ப பாதிச்சு தான் அவங்களுக்கு இந்த முட்டி தான். ஸோ அதனால ரெண்டையும் நம்ம வந்து இது பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா முட்டிக்கு வந்து நம்ம வந்து பேண்டேஜ் போடுவோம். ஓகே, இப்போ பேண்டேஜ் நம்ம போட்டோம், அதே மாதிரி அந்த முட்டிக்கு போடுவோம். ஓகே பாருங்க, ஓகே தட்டுங்க. ஓகே, இந்த முட்டியும் அதே மாதிரி நம்ம சுற்றுவோம், சரிங்களா?